தேவனுக்கு கற்றுக்குறம்ம தேவன பிள்ளையில தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவையான வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் கவனிங்க உன்னத பாட்டு அதில் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசிங்க என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் ஐயா கவனிங்க இந்த வசந்தத்தை வாசிக்கும் போது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அந்த மகளை பார்த்து நீ அடைக்கப்பட்ட தோட்டம் இந்த நாளில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் நீங்கள் ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை எல்லா பக்கமும் என்னை அடைச்சி வச்சுருக்கிறாங்க என்னை மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு காரியங்களை பண்ணீங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுக்கோப்பு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நீ விசேஷிதமானவள் நீ ரொம்ப விசேஷமானவன் அதனால்தான் உன்னை பாதுகாப்பு விடுறாங்க விலையேற பெற்ற ஒரு மிருக ஜீவன்களை வீட்டில் வளர்ப்பார்கள் என்று சொன்னால் அதுக்கு சங்கிலாம் போட்டு அழகாக கட்டி வச்சுன்னு அந்த ஓனரையே கூட போகிறோம் அந்த ஓனரை கூட வருவார் நான் எத்த வீட்டில் பார்ப்பேன் அந்த நாய்க்குட்டியை அவங்க பாருங்கள் தூக்கினு இப்படி போயின்னு அப்படி வந்துன்னு அந்த நாய்க்குட்டி கூட பின்னாடியே ஓடுவாங்க ஏன்னா அது விலையேற பெற்றது அது விசேஷ்டமானது அதற்கு என்ன பண்ணால் பாதுகாப்பு உண்டு தெருவில் எத்தனையோ கிடையாது பாருங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய நேரத்தில் என்னை ஏங்க எப்போ பார் இப்படி பண்ணுறாங்க எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்றாரு எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாரு நீ விசேஷமானவர்கள் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் உங்களை அப்படி தான் வைத்திருப்பாங்க நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் ஏன் இந்த தோட்டத்தை அடைச்சி வச்சிருக்காங்க அடைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த தோட்டத்தில் நல்ல விதமான மரங்கள் எல்லாம் இருக்கிறது கனித்தரக்கூடிய செடி அதை சுற்றிலும் வேலிகளை அப்படி அடைத்து வைத்திருக்கிறார்கள் காரணம் அதற்குள்ளே வேற யாரும் வேற்று மனிதர் உள்ளே நுழைந்து அதற்குள்ளே இருக்கிறத எதையும் எடுத்துடக்கூடாது என்பதற்காக வெளி மனிதர்கள் யாரும் உள்ள நுழையக்கூடாது என்பதற்காக என்ன அடைச்சி வச்சுருக்காங்க என்னை எங்கேயுமே போக விட மாட்டாங்க என்னை எதையுமே செய்ய விட மாட்டாங்க எல்லாமே இப்படி ஏன் தெரியுமா நீ வழி மாறி போகக்கூடாது என்பதற்காக நீ வழி மாறக்கூடாது என்பதற்காக உன் தாயும் தகப்பனும் உனக்கு அப்படி காரியங்களை செய்கிறாங்க இன்றைக்கி தெரியாது பின்வரும் நாட்களை தெரியும் என் தகப்பனும் என் தாயும் எனக்கு பண்ணின காரணங்கள் தான் நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்ட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க கோவப்படுறாங்க இப்படியே கூடாது அந்த அடிக்கிறது திட்டுறது எல்லாமே என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேன்னா என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வர மாட்டேன்னா என் பிள்ளைங்களை தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்களை செய்து என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தேவன பிள்ளையே பாருங்கள் நம்ம வாங்கிற ஒரு சில காய்கறிகளை பாருங்கள் அப்படியே வெளியிலே வைக்க மாட்டாங்க அதை உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவாங்க அடைச்சி வச்சுவிடாள் ஏன் அடைச்சி வைக்கணும் அடைச்சி வச்சாதான் அந்த பொருள் அது முழுமையாக இருக்கும் அந்த அடைப்புலேருந்து வெளியே எடுத்து சாதனமாக வச்சுட்டாங்கன்னா அழுகி போயிருக்கும் ஒரு சில நேரத்தில் கெட்டு போயிருக்கும் ஒரு சில நேரத்தில் எதாவது பூச்சிங்கன்னா இது பண்ணிவிடும் இதெல்லாம் ஒரு காரியங்களை புரிந்து கொண்டு ஒரு காரியங்களை செய்வது போல நம்முடைய தேவன் பாருங்கள் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவாய் கட்டப்பட்ட நீரூற்று கவனிச்சிங்களா நீ மறைவாய் கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருப்பது முத்தரிக்கப்பட்ட கிணறு நீ சாதாரண நாள் கிடையாது உன்னை சாதாரணமாக கத்தர் வைக்கவில்லை நீ தேவனுக்குரிய ஒரு மகன் தேவனுக்குரிய ஒரு மகள் இன்றைக்கு உள்ளவே அடைஞ்சு கிடக்கிறன்னு நினைக்கிறியா கத்தர் உன்னை பயன்படுத்தக்கூடிய நாள் வந்துவிட்டது என்னை யாருமே எங்கே கூப்பிடுவதில்லை எங்கேயுமே அனுப்புதில்லை தேவனும் என்னை அனுப்புதில்லைன்னு சொல்லி நினைச்சு உட்காக்க தேவன் உனக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறான் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் ஒரு நாள் திறக்கும்போது உன்னை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போவார்கள் உன்னை அப்படி வைப்பதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டான் எல்கானான்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் இருந்தார் இந்த எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் கவனிங்க அண்ணாலும் இருக்காங்க பெண்ணாலும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய காரியங்களை பார்க்கும்போது ஒருத்தி பிள்ளைங்க இருக்குது அண்ணாளுக்கு பிள்ளையோ இல்லை இப்போ நிறைய நேரத்தில் வேதனைப்படுகிறான் வேதனைப்படுகிறான் இந்த அண்ணாளுடைய வேதனை ரொம்ப பெருசாக இருக்குது இவ்வளோ காரியங்கள் நடக்குது இவளுக்கு பத்து பிள்ளைங்களாச்சு எனக்கு ஒன்று கூட இல்லையா அடைக்கப்பட்டிருக்குது கத்தரலவோ உன் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்க அடைக்கப்பட்டிருக்கான் இந்த பெலினாலுடைய பத்து பிள்ளைகள் பெனினால் என்று பெயர் பட்டிருக்கு எல்கானால் என்று பெயர் பட்டிருக்கு ஆனால் இவருடைய பிள்ளைகளுடைய பெயர் போடவே இல்லை ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிற அண்ணாள் தேவனோட நெருங்கினார் அடைக்கப்பட்ட காரியங்களை ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருந்தார் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருந்தார் இந்த நாளிலே இந்த நேரத்தில் பண்ணால் இந்த மகன் ஏன் கூட பழகுவான் எனக்கு உகந்தவனா இருப்பான் என்று கத்தரே அடைத்து வைத்திருந்தார் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை இல்லாதவங்க கஷ்டப்படுறீங்க ஐயோ எனக்கு பிள்ளை கிடைக்கலையே அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பண்ணிச்சேன் இவங்களுக்கெல்லாம் உன் பிள்ளைய விசேஷமானவமா உனக்கு கரெக்டாக உன் பிள்ளைய ஒரு நாள் வச்சிருக்கிற அந்த நாளில் வெளிப்படும் அதற்காகவே கத்தர் உன் பிள்ளை என்ன பண்ணார் லேட்டாக நிறைய நேரங்கள் நினச்சிருப்பேன் எனக்கே எந்த மாதத்தில் பிறக்கல ஏன் இந்த மாதத்துக்கு தங்குற ஒவ்வொரு மாதமும் எனக்கு இப்படியே இருக்குது எப்படின்னு புலம்பிக்கொண்டிருக்கா இல்லை அடைக்கப்பட்டிருக்கிறதா அது விசேஷதமானது அதற்கென்று கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதற்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அடைக்கப்பட்ட அண்ணாள் தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு தேவ சமூகத்தில் இருக்கேன் இப்போ முதலே போல் பிறந்துச்சுன்னா இந்த சாமி வழ ஆலயத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டான் ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனுக்கு உகந்தோம் பத்து பிள்ளைகளும் பெற்றெடுத்து ஆப்போசிட்டில் போது இவங்களுக்கு பிள்ளையே இல்லை போது இப்போ ஆலயத்தில் எப்படி ஒரு ஜமம் தெரியுமா அன்றுவர் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா அது பால் மறந்த உடனே நான் ஆலயத்திலேயே கொண்டு வந்து விட்றேன் இப்போ இது ஆண்டுடைய பிள்ளையாக மாறுது இது ஆண்டுக்கு உக்கந்தா இருக்குது நீங்கள் லேட்டாக 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 தேவனோடு பொறுத்தனை உடன்படிக்கலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அன்று எனக்கு நீங்கள் பிள்ளை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளை உமக்குன்னு நான் வளர்ப்பேன் எப்படி மாறிச்சது தெரியுமா இதே நிறைய பேருக்கு பிறகு ஒன்றே ஒன்றே பிள்ளை கட்சி அது என் பிள்ளை என் பிள்ளைக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை என்ன பிறவங்க தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் லேட் ஆகும்போது அடைக்கப்பட்டிருக்கும் போது அந்த பிள்ளை தேவனுக்கு உகந்ததாக இருக்குது இப்போ அடைக்கப்பட்ட ஒரு காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் அண்ணா தேவ சமூகத்துக்கு போகிறார் தேவன் பிள்ளையை கொடுக்குறா இந்த அண்ணாளுக்கு ஒரு சாமியை தேவன் கொடுத்தார் அன்றைக்கு தேவன் யாரோடும் பேசுவதில்லை ஆசாரியோடு பேசுவதில்லை வேதமும் இல்லை வசனமும் இல்லை அடைக்கப்பட்ட ஒரு பிள்ளை அடைப்பையிலிருந்து வந்த பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணா இந்த வசனத்துக்குரியவனாய் இருக்கிறாங்க வசனமும் அவர்களுக்கும் ஒன்றாக இருக்கிறாங்க கவனிச்சிங்களா அடைக்கப்பட்டிருக்கேன் அடைக்கப்பட்டிருக்கேன் அடைக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா அடைக்கும் போது நீ விசேஷித்த மாணவன் என்பதை அறிந்து கொள் விசேஷித்த மாணவன் என்பதை அறிந்து கொள் கத்தர் உன்னை கொண்டுதான் ஒரு பெரிய காரணம் செய்கிறான் அதனால்தான் சொல்லியிருக்காரு நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவாக கட்டப்பட்ட நீருற்று உன்னை ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு நீங்கள் விசேஷத்தவர்கள் உங்களை விசேஷமாக வைத்திருக்கலாம் இப்ப அந்த பிறந்த பிள்ளை பாருங்க இசைவருக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு தீர்க்கியாய் ஒரு உயர்ந்த மனிதாய் கத்தர் வைத்திருக்கார் காரணம் என்ன தெரிந்து கொண்டீங்களா அடைக்கப்பட்டது இயந்திரம் அடைக்கப்பட்டது இப்படி விசேஷித்தமான ஒரு மகனை அவருக்குள்ள வைத்திருந்தார் அந்த விசேஷ மகன மகனுக்குள் வந்து தேவன் ஒரு பெரிய காரணம் செய்து கொண்டிருக்காள் இன்றைக்கும் கத்தப்ப சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே என்னை அடைச்சி வச்சிருக்கான் அடைக்கப்பட்டிருக்கேன் கத்தர் உனக்குள்ளே ஒரு விசேஷத்தை வைத்திருக்கலாம் தான் நீ அடைக்கப்பட்டிருக்க நிறைய பேர் பாருங்க ஒரு விசேஷமானதெல்லாம் மறைச்சி மறைச்சி தான் வைப்பாங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் அது வராது ஏன்னா அடைக்கப்பட்டது அது ஒரு முக்கியத்துவம் உள்ளது அது முக்கியத்துவமாய் கற்று வைத்திருக்கா இன்றைக்கு தேவப்பிள்ளையே இப்படியாப்பட்ட ஒரு தான் அந்த சமஸ்த இசைவளுக்கும் ஒரு தீர்க்கரிசியாக கத்தர் வைத்தார் இந்த சாமியை கொண்டு கத்தர் பெரிய காரியங்கள் செய்கிறான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஒன்று கூட கத்தர் அப்படி தான் வைத்திருக்கிறான் நான் அடைக்கப்பட்டதுக்கான ஒரு காரணத்தை தேவன் இன்னைக்கு புரிய வைக்கிறார் எனக்கு ஒரு அடைப்பு இருப்பான காரணமா கத்தர் என்னையும் என் பிள்ளையும் விசேஷமாக வைத்திருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தை கத்தர் விசேஷமாக வைத்திருக்கிறார் எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு வழி இல்லைங்க எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டிருங்க நான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களுக்கு அப்படிதான் இருந்தது தேவன் வழிநடத்தும் போது இருபது லட்சம் மக்கள் அப்படிதான் இருந்தார்கள் தேவன் வழிநடத்திக் கொண்டு வரும்போது நாற்பது வருட காலமும் அப்படிதான் இருந்தார்கள் எந்த பக்கமும் போக முடியாது எல்லா பக்கமும் அடைப்பு வேறு தான் ஒனாந்தத்துக்குள்ளே வராங்க ஆனால் எந்த பக்கமும் போக முடியாது இவர்கள் நம்முடைய பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக நம்ம லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி ஒரு கூட்டம் வருதான் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அவங்க நம்ம ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது நம்ம பகுதியில் வந்துடக்கூடாது எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க தெரியுமா ஆனால் எல்லா பக்கம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவர்களை கண்டு பயப்படும்படிக்கு வைத்தார் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படும் போது எங்கள் இதயமே கரைந்து போகிறது என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு பற்றியா நீ அடைக்கப்பட்டிருக்க நீ நினைக்கிற உன்னை பார்த்த ஒன்றுமே மற்றவங்க பயப்படுவாங்க ஒரு சில வீட்டில் பாருங்க நாய்கள் ஜாக்கிரதன்னு போட்டு கதவை மூடி வச்சுருப்பாங்க அந்த கதவு கிட்ட போய் நல்லுன்னு நினச்சிங்கண்ண அப்படி தப்பிச்சு ஓடுவான் நல்ல வேலை அடைச்சி வச்சாங்க கட்டி போட்டு வச்சாங்க இல்லைன்னா என் மேலே பாஞ்சிட்ருக்கோம் பார்த்தியா அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது உனக்கு வலிமை வாய்ந்தவன் நீ வலிமை உள்ள ஒரு மகள் தான் உன்னை அடைக்க வச்சிருக்கிறாங்க தேவனும் அப்படி தான் உன்னை வைத்திருக்கார் நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் உனக்குள்ள நல்ல காரியங்களை கற்று வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீ எனக்குரிய மகள் நீ எனக்குரிய ஒரு மகனாய் கற்று வைத்திருக்கிறார் கவனிச்சிங்களா இந்த இஸ்ரேல் மக்களை அப்படி அடைச்சி வச்சிருக்கிறாங்க எகிப்துலேருந்து வெளியே விடாமல் அப்படி அடைச்சி வச்சதுக்கான காரணம் இவர்கள் பெருகி போகிறார்கள் இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்காங்க வரும்போது ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ ஏராளமாயிட்டாங்க இவங்க யாருக்கு என்ன பண்ணக்கூடாது ஃப்ரீயாக விடாதுங்க நல்ல வேலை கொடுங்க டைட்டாக வேலை வாங்க அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க பிள்ளைகள்லாம் பெற்று எடுக்க மாட்டாங்கன்னு ஆனால் அப்படி வேலை கொடுத்தா கூட இவர்கள் பிள்ளைகள் பெற்று எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் மருத்துவ போய் சொல்கிறாங்க அவங்க பிள்ளையை பெற்றெடுக்க முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அதை கொண்டு போட்டுருங்க ஆனால் எல்லா திட்டமும் கொடுத்தாலும் பாருங்கள் இந்த மருத்துவத்துக்கு போவதுக்கு முன்பாக அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தவளாக இருக்காங்க ஏன் தெரியுமா இவர்களை யாரெல்லாம் அடைக்க 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 வைக்கணும்னு சொல்லும் அவங்க மத்தியில் வளர்ந்து கொண்டே போவாங்க உன் ஊழியன் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கா பக்கத்தில் ஒரே பிரச்சனையோடு இருக்கையா என் சபையை சுற்றியுள்ள எனக்கு பிரச்சனை இருக்குதுயா அடைக்கப்பட்டிருக்கா உன் ஊழியம் வளருது ஊழியத்தை வளர்க்க ஆண்டு சித்தமாக இருக்கிறார் என் சபை இலக்க பிள்ளைங்களாம் அப்படி இருக்காங்க உன் ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்குது உன் ஊழியத்தை வளர்க்கிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார் நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை பொழுப்ப உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைப்பார் உன்னை அந்த பகுதியில் உயர்த்தி வைப்பார் உன்னை தேவன் உனக்கு ஒரு உயர்வை தெய்வன் கொடுக்க அவர் வல்லவராக அடைக்கப்பட்ட தோட்டமே மறைவாக கட்டப்பட்ட நீருற்று உன்னை ஏன் அப்படி வச்சுருக்காத்த தெரியுமா நீ விசேஷித்த மாணவர்கள் உங்கள் ஆண்டு விசேஷமாக வைத்திருக்கிறான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நாம் தேவனுக்கு உகந்த விழாய் மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தருனை அதற்காகத்தான் வைத்திருக்கிறான் இஸ்ரேல் மக்கள் கடந்து வருகிற பாதையில் பாருங்கள் எல்லா பக்கமும் நெருக்கம்தான் ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க நல்ல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது காரணம் என்ன எதனால் எதனால் நடந்தது தேவன் எதற்காகனா இவர்களுக்கு அவரே தேவனாக இருந்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலை நிலவாகிலும் ஒன்றும் சேதப்பட்டாதபடிக்கு அவருடைய பாதுகாப்புகளை வந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டால் கண்மலையை பிளந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து ஆராய் ஓடும்படிக்கு வைத்தார் ஏன் தெரியுமா நீங்கள் விசேஷித்த மாணவர்கள் அதனால தான் கத்தோடைய பாதுகாப்புகளை வச்சுருக்கிறார் இன்னைக்கு கூட நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ நாள் தான் ஏன் அப்படியே உட்காந்துகிறது எவ்வளோ நாள் தான் எப்படி இருக்குது கத்துடைய பலத்தை கற்றுக்களை அடங்கி காத்துரு அடங்கி காத்திருந்த கத்தர் உன்னை ஏற்ற காலங்களில் உன்னை உயர்த்துவதை பார்த்து உன் ஊரே ஆச்சரியப்படும் உன் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து வைக்கப்படும் எப்படி உன் உயர்த்தப்பட்டான் எப்படி அதை உயர்த்தப்பட்டான் காரணம் திரும்ப கத்தர் உன்னை உள்ள வச்சிருக்கிறாரா வைக்கிற நோக்கமே ஒரு பெரிய திட்டம் உன்னை அதற்காகத்தான் வைத்திருக்கிறார் உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரணம் சிவா எந்த தண்ணியை பத்திரப்படுத்துவாங்க அது விசேஷமான தண்ணி அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை நம்ம மறைச்சுவை வரவெல்லாம் அந்த தண்ணியை வச்சுருப்போம் வரவெல்லாம் அந்த தண்ணி எடுக்கிறான் பார்த்தீங்களா நீ இன்னமாதிரி ஊற்றுறதுதா உன்னை மறைச்சி வச்சுக்கிறேன்னா நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் சொல்கிறேன் அங்கே பாருங்கள் முத்தரிக்கப்பட்ட கிணறு எல்லாரும் அந்த கிணத்துக்கிட்ட போயிடக்கூடாது எல்லாரும் அங்கே வைக்கக்கூடாது அதை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா கிரில்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க எல்லோரும் தண்ணி எடுக்க முடியாது அந்த எஜமா திறந்தா மாற்றம் எடுக்க முடியும் மற்ற கிணறுலாம் பாருங்கள் திறந்தே கிடக்கும் யார் வேணாலும் போய் எடுக்கலாம் ஆனால் இந்த கிணற மூடிய வச்சுருப்பார் நமக்கு ஒரு எஜமா இருக்கிறார் அவர் இடத்துல வரப்போகிறார் நீ விசேஷித்தமானவர்கள் உன்னை கற்று அப்படி வைத்திருக்கிறார் தேவப்பிள்ளையே தேவனோடு கூட உறவுக்கொள் இசைல் மக்களுக்கு தேவனே எல்லா தேவைகளை சந்தித்து நன்மைகளை செய்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆஸ்வதித்தார் பாதும் தேனும் ஓடக்கூடிய காணானுக்குள்ளே கொண்டு போனா உன்னையும் கத்தர் நடத்துவார் ஆஸ்வதிப்பா ஜெபிப்பா பொருளோக பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இப்போது எங்களை தாழ்த்தியார்பணிக்கிறோம் ஆவியானவரே இந்த நாளில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் இருக்கிறார்களோ நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணாமல் கத்தர் என்னை ஒரு விசேஷத்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் நான் மறைக்கப்பட்ட நீரூட்டு என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளாமல் என்னை தேவையான இடங்களை கத்தர் பயன்படுத்த போகிறான் நான் முத்தரிக்கப்பட்ட கிணறு என்பதை உணர்ந்து அன்றே ஒவ்வொரு நாளும் இவர்கள் நடக்க கத்தாவை கிருபசியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட காய்ச்சிரம் அற்புதங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துமச்சமத்தருக்கும் நல்ல பிதாவே ஆமே